வாகன நம்பர் பிளேட்டில் தலைவர் நடிகர் படம் ஒட்டினால் நடவடிக்கை. போக்குவரத்து அதிகாரிகள் போலீசாருக்கு ஹைகோர்ட் உத்தரவு. மதுரையில் மல்லிகைப்பூ ஒரு கிலோ 3,500 ரூபாய், பனிப்பொழிவால் எகிரியது விலை. நெல்லை எஸ்பிஐ கைது செய்ய SC ST கமிஷன் அதிரடி உத்தரவு, தொடர்ந்து விசாரணைக்கு ஆஜராகாமல் இருந்ததால் நடவடிக்கை. பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தில் முறைகேடு, அதிகாரிகளை தண்டிக்க கலெக்டருக்கு ஹைகோர்ட் உத்தரவு. கண்ணகி கோயிலை கேரளாவுக்கு தாரை வார்க்க தமிழக அரசு திட்டம், இந்து தமிழர் கட்சி கண்டனம். கொடுத்த வாக்குறுதிகளை செயல்படுத்தாமல் இருப்பது அரசுக்கு அழகல்ல, முதல்வர் மீது கம்யூனிஸ்ட் சங்கம் அதிருப்தி. 2 வாரமாக போக்கு காட்டும் மக்னா யானையை பிடிக்க வனத்துறை போராட்டம், ட்ரோன் கேமரா உதவியுடன் தேடுகிறது. திருவள்ளூர் அருகே ராக்கெட் லான்ச்சர் குண்டு கண்டெடுப்பு, 100 நாள் வேலை திட்டத்தில் பள்ளம் தோண்டிய போது அதிர்ச்சி. தமிழகத்தில் 5 நாள் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு, சில இடங்களில் வழக்கமான வெப்பம் இருக்கும் என்கிறது வானிலை மையம். உதவி பேராசிரியர்கள் நியமன அறிவிப்பில் குளறுபடி, 3 ஆண்டுகளுக்கு பிறகு ரத்து செய்தது TRB. EOS 6 செயற்கைக்கோள் அனுப்பிய புகைப்படத்தை வெளியிட்டார் பிரதமர் மோடி. புயலை துல்லியமாக கணித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியும் என பிரதமர் நம்பிக்கை. வடகிழக்கு பருவமழையால் 33 மாவட்ட நிலத்தடி நீர்மட்டம் உயர்வு, ஒரே மாதத்தில் ராமநாதபுரத்தில் 4 அடி உயர்ந்தது. நவம்பரில் சபரிமலை ஐயப்பனை தரிசித்த 9 லட்சம் பக்தர்கள், சிறுவயது பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங் ஹாஸ்பிட்டலில் அனுமதி, பர்த் டெஸ்ட் போட்டியை வர்ணனை செய்த போது நெஞ்சு வலி. 5 லட்சம் செட்டாப் பாக்ஸ் வாங்கும் திட்டம் என்ன ஆனது, அரசு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் புலம்பல். திருவண்ணாமலையில் 54 அடி உயர வெள்ளி ரதத்தில் சந்திரசேகரர் வீதி உலா, திரளான பக்தர்கள் தரிசனம். லிப்டில் போக பயமாக உள்ளது, அமைச்சர் சுப்பிரமணியன் லிப்டில் சிக்கியதை சுட்டிக்காட்டி தமிழிசை நகைச்சுவை பேச்சு. குரூப் 2 முதன்மை தேர்வுக்கு தகுதி பெற்றவர்கள் சான்றிதழ் பதிவேற்ற உத்தரவு, 16ஆம் தேதி வரை அவகாசம் கொடுத்தது TNPSC. தேனி போடி இடையே ரயில் பாதையில் என்ஜினை இயக்கி சோதனை ஓட்டம், 120 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி அதிகாரிகள் சோதித்தனர். பயிர் பாதிப்புக்கு நிவாரணம் வழங்காவிட்டால் கோட்டை முன் போராட்டம், விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு எச்சரிக்கை. கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் 7.5% இடஒதுக்கீட்டில் மாணவிகள் சாதனை, முதல் 5 இடங்களை பிடித்தனர். முதல்வரின் தனிப்பிரிவுக்கு சென்ற 1400 புகார்கள், விரைவாக தீர்வு கண்ட DSP யாஸ்மினுக்கு முதல்வர் ஸ்டாலின் பாராட்டு. ஆட்சியில் இல்லாத போது அரசியலுக்காக வளர்ச்சி திட்டங்களை முடக்கிய ஸ்டாலின் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், பாஜக MLA வானதி வலியுறுத்தல். பாகிஸ்தானில் இருந்து பஞ்சாபுக்கு ட்ரோன் மூலம் ஹெராயின் கடத்தல், பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தினர். குஜராத்தில் இருந்து வண்டலூருக்கு வருகிறது ஆசிய சிங்கங்கள், பதிலுக்கு வெள்ளை புலிகளை அனுப்ப முடிவு. டெல்லியில் ஆரோக்கியா கோஷ் திட்டத்தில் 30 கோடி ரூபாய் பாக்கி வைத்துள்ள கெஜ்ரிவால் அரசு, தனியார் மருத்துவமனை நிர்வாகத்தினர் திணறல். திண்டுக்கல்லில் மாநகராட்சிக்கு சொந்தமான 63 கடைகளுக்கு சீல், ₹1 கோடி வரை வாடகை பாக்கி செலுத்தாததால் அதிகாரிகள் நடவடிக்கை. கட்டண உயர்வுகள் பற்றி வாய் திறக்காமல் அரசுக்கு ஜால்ரா போடுகின்றனர், திமுக கூட்டணி கட்சிகள் மீது வேலுமணி தாக்கு. விலைவாசி உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக ஆர்ப்பாட்டம், கோவையில் நடந்த உண்ணாவிரதத்தில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்பு.